ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையில் ஆண்டோடைய ஆராதிக்கிற இந்த காலை ஆராதனை வேளையில் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவருக்கு நன்றி பலிகளை இந்த வேளையில் நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம நன்றியோடு நாங்கள் மகிமைப்படுத்துகிற ராஜா. எங்கள் தேவனுடைய பிரசன்னத்தின் மகிமை எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாய் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரலோக தகப்பனுடைய கரம் எங்கள் மத்தியிலே இறங்கட்ட ராஜா. உம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம நன்றியோடு மகிமைப்படுத்துகிற ராஜா. நீ நல்லவராயிருக்கிறீ, நீ போதுமானவராயிருக்கிறீ. எங்கள் அடைக்கலமா எங்களோடு கூட நீர் இருக்கிறீ ராஜா. எத்தனை சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராய் வந்த போதிலும் எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மத்தியிலே நன்மை செய்கிறதாய் வெளிப்பட்டபடினால் எமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இதுவரை எங்களை பாதுகாத்து வழிநடத்தின தெய்வம், இனிமேலும் எங்களோ அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரை துதித்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எங்கள் கண்மலையேமே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை காண்கிறவரேமே ஸ்தோத்தரிக்கிற ராஜா. திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனே எங்களோடு கூட நீர் இருக்கிறபடினாலுமே ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்து இதுவரை எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறீரப்பா. அந்த அன்புக்காய், அந்த இரக்கத்துக்காய், அந்த தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம நன்றியோடுமை துதிக்கிறோம். நல்லவரேமே ஸ்தோத்தரிக்கிறப்பா. வல்லவரேமே ஸ்தோத்தரிக்கிறோம். போதுமானவரே மே நன்றியோடு துதிக்கிற ராஜா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் எங்களோடு கூட நீர் இருக்கிறபடினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்கிறோம். துதிக்கிறோம் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலவேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் எங்கள் தேவன் தந்த கிருபைக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிற ராஜா. இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிக்க இன்னும் அதிகமாய் உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை இந்த கால வேளையில் எங்களுக்கு நீ கட்டளையிடுவீராக. எங்களை முழுதுமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்து தருகிறோம் ஆண்டவரே. ஒரு மனிதன் ஆவினாலே கர்த்தரங்களை நிரப்புவீராக. எங்கள் தேவனுடைய பிரசன்னத்தின் மகிமை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். எங்களை முழுதுமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்து தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நம்ம ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை. புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை. புதிய கிருபையுடனே போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை. புதிய இதயமுடனே சோதனையிலும் சொந்தமிழ்ந்து மாறாதே. யோ
போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாணாதே. ஆத்மீய துணியோடு பாதுகாத்த என்று பாடுவே. ஆத்மீய துணியோடு பாதுகாத்த என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்துமாவின் கீதமே. நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேலகனே மரப்பிலும் நான் மரவேன் சொன்னதா. தாய் தன் பாலகனே மரப்பிலும் நான் மரவேன் சொன்னதா. என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்து என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்துமாவின் கீதமே. நேசரே சுவை நான் என்றும் ஓற்றி மகிழ்ந்திடுவே. அகிலமும் சாட்சியாகவே பொங்கற்க கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கற்க கட்டளையதா. ஆவியாத்துமாவும் வேகம் யாவும் இன்று தம் தொண்டு செய்குவே. ஆவியாத்துமாவும் வேகம் யாவும் இன்று தந்து தொண்டு செய்குவே. சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற ஆராதே இந்த காலவேளை நாம் ஆண்டவருக்கு நேராய் நாம் செலுத்த போகிறோம். துதிகன மகிமைகளை ஆண்டவருக்கு நேராய் நாம் செலுத்த போகிறோம். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே மகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே. கத்தரி செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கத்தரி செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபம் மாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபம் மாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஆடைக்கலமே உமது அடிமை நானே ஆத்தரிப்பேனே ஆக மகிழ்ந்தே. கத்தனி செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கத்தனி செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கத்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கத்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நாயங்கள் என்றும் நிற்குமே பக்தரி பேரின் பாக்கியமிதே. நித்தியரேவும் நாயங்கள் என்றும் நிற்குமே பக்தரி பேரின்
பாக்கியமிதே ஆடைக்கலமே உமதடிமை நானே பார்த்தரித்தேனே ஆக மகிழ்ந்தே கத்தனி செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைத்தேனே கத்தனி செய்த நடத்தும் கத்த நீரல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ கரம் பற்றி நடத்தும் கத்த நீரல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ குளியில் விழாதபடி காத்து கொண்டீரே அழுகை கழிப்பாக மாற்றிவிட்டீரே குளியில் விழாதபடி காத்து கொண்டீரே அழுகை கழிப்பாக ஆடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரித்தேனே ஆக மகிழ்ந்தே கத்தனி செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைத்தேனே கத்தனி செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைத்தேனே பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே பாவங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்திரே பாவங்களை பாராதன்னை பற்றி கொண்டீரே பாவங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்திரே லட்சங்கள் சந்தோஷத்தை திரும்ப தந்திரே உற்சாக என்னை தாங்க செய்தீரே லட்சங்கள் சந்தோஷத்தை திரும்ப தந்திரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே ஆடைக்கலமே உமதடிமை கத்தனி செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைத்தேனே கத்தனி செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைத்தேனே கத்தரை துதிக்கத்தகதாய் கத்தர் நமக்கு இதுவரை நம்மை வழி நடத்தி இருக்கிறோம் அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம் நீதிமொழிகள் 2 அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்போம் பிரதர் அமல் அவர்கள் முன்பாக வந்து வாசிப்பார்கள் நாம் எல்லாரும் நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 2 அதிகாரம் என் மகனே உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்வாய் ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கனுடைய மாறுபாடுகளில் கழிகூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளில் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய் தன் இளவேதி நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து நிச்சயமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்புவிக்கப்படுவாய் அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக சபையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள் துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள் துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மலமாக வாசிக்க வேண்டியதான வேத பகுதி வாசித்தாயிற்று கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அப்படியே நம்முடைய ஆராதனைக்கு நேராய் நாம் கடந்து போவோம் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை இந்த வேளையில் நாம் மகிமைப்படுத்தலாம் Thank you Lord கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் கூடியிருக்கிற நாம் அனைவரும் ஒரு சில நிமிடங்களே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிப்பதிலே கழிக்கப் போகிறோம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டுடைய சமூகத்தை நாம் துதிக்க போகிறோம் தேங்க்யூ லோ ஹல்லேலூயா 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 கர்த்தருடைய தாசனாகிய தானியேல் சிங்க கபிக்குள்ள தூக்கி வீசப்படும் போது
மறுநாள் காலையில ராஜா அவரை பார்க்க வருகிறார். வந்து அவர் கேட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? இந்த நேரத்திலும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அன்றைக்கு அந்த தானியேலோடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ லோர்டு. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்களேன். சிங்க கேபியில் நான் விழுந்தே அவர் என்னோடு அமர்ந்திருந்தா, சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கரங்களை தட்டி தேங்க்யூ லோர்ட், ஹல்லேலூயா. சிங்கக்கேபியில் நான் விழுந்தே அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன் பனி துளியாய் என்னை நனைத்தா. சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தா, சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன் பனி துளியாய் என்னை நனைத்தா. சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். எகிப்து சொல்லுவோம், சிங்கக்கேபியோ எஸ் சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எனக்கு ஒருவர் இருக்கிறார், சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அப்பினியில் நடந்தேன் பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். தைரியமா சொல்லுவோமா? சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்வாவ, என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்வாவ, என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே நம்மை காண்பவர், அவரே நம்மை காப்பவர். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். இன்னொரு விசை, சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். தேங்க்யூ லோர்ட். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பரிசுத்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ மாஸ்டர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார், நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார், நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம்.
இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். இருந்தாலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர் ஜெயம் தருகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். தேங்க் யூ லார்ட், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே அந்த தேவனுடைய பரிசுத்த கிருபையை நினைத்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி பாட போகிறோம். தேங்க் யூ லார்ட். உங்க கிருபையே நம்மை தாங்கி நடத்தினதே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே, உம்மாலே எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் இயேசுவால எல்லாம் கூடும், என் இயேசுவால எல்லாம் கூடும், என் இயேசுவால எல்லாம் கூடும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், உம்மாலே எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே, என்னை தாங்கி நடத்தினதே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. அப்படி சமூகத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நீர் என்னை நடத்துகிறீர் ஆண்டவரே. சொல்லுங்களேன், தேங்க்யூ லார்ட் ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை அறிந்த தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. தேங்க்யூ மாஸ்டர் ஹல்லேலூயா. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஒரே சபையாய் எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, எஸ் லோர்ட் வாழ்க. நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாமா? நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய உள்ளந்திரியங்களை அறிந்த தேவனாய் அவர் இருக்கிறார். நீர் பெரியவராண்டவரே. சொல்லுங்களேன், என்னுடைய சூழ்நிலைகள், மனக்குழப்பங்கள், பாரங்களை அறிந்த தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. உன்னை நாம உயர்த்தப்படுகிறதற்காக நன்றி, உன்னை நாம மகிமைப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் மாறாதவராய் இருக்கிறீர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராய் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். உன்னுடைய சமூகத்தில்
ஒரு உண்மையான ஒரு உறுதியான ஒரு மனதுடன் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சொல்லாமா, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும் இந்த சூழ்நிலையில உங்களால தைரியமா இதை சொல்ல முடியும்? நான் எங்கூட சேர்ந்து சொல்லுங்களேன், சிலுவையின் உலகமன் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமன் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமன் பின்னே, பின்னோக்கேடா உங்க குடும்பத்தினரோடு கூட நீங்க இதை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா அவங்க கைகளை பிடித்து பரத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்களேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்களுடைய ஆராதனையில் மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திருக்கிறோம். ஒரு விஷயங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம், எங்களுடைய சூழ்நிலைகளையும் எங்களுடைய நிலைமைகளையும் நன்றாக அறிந்த தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பரிசுத்தரும் மீட்பருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாயிருக்கிற உங்களை பிதாகுமார பரிசுத்தாவியாய திரியேதியுடன் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அருமையான காலை ஆராதனையிலே நாம் ஒருமித்து ஆங்காங்கு தங்களுடைய வீடுகளிலே உட்கார்ந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெற தேவன் கொடுத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் போதுமானவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுடையவராக அவர் இருந்து நமக்கு எல்லா நிலைகளிலும் அவர் உதவி செய்து வந்தார். அந்த தேவாதி தேவனுக்கு விசுவாச பிள்ளைகளாயிருக்கிற நாம் கடைசி வரை நன்றி உள்ளவர்களாக அவரை ஆராதனை செய்ய வேண்டும். ஒரு குறுகிய காலங்கள் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் விதமான நெருக்கங்களும் பாடுகளும் இருந்தாலும் ஒரு விசாலமான நாட்களை கர்த்தர் தர இருக்கிறார். அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம், தேவ சமூகத்திலே காணப்படுவோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கடந்த வாரங்களிலே உங்களோடு கூட தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளை நான் தொடர்ந்து உங்களோடு கூட கொடுக்கும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாய் தெரிந்து கொண்டதான வேதவசனத்தை நான் வாசிக்க இருக்கிறோம். யாத்ராகம் எழுதின புஸ்தகம் 2:10 நாம் வாசிப்போமாக. யாத்ராமத்தின் புஸ்தகம் 2:10 பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்துல கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனுக்கு ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டான். மோசே குறித்து தான் உங்களோடு கூட கலந்த சில நாட்களாக பேசி வருகிறேன். மோசேனுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை குறித்தும் தேவன் மோசேயை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்துமே உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறேன். மோசே என்கிற ஒரு பக்தனை போல நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்திலே நம்முடைய சுபாவங்களையும் நம்முடைய கிரியைகளையும் நம்முடைய எண்ணங்களையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை தான் தேவன் இந்த நாட்களிலே நாம் எதிர்பார்க்கிறார்.
ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க வல்லவர். அவருடைய வழிகளிலே நீங்களும் நானும் நடக்கும் போது இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்மை தானாக தேடி வருகிறது. ஆனால் நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் மாற்றம் அடைய வேண்டிய அவசியம். ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். இந்த உலகத்திலே எத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்கிறோம் என்று யாரும் சொல்ல முடியாது. விசுவாச பிள்ளைகளே, நாம் இருக்கிற காலங்களிலே இயேசுவை போல மாறுவதற்கு, இயேசுவுடைய சுபாவத்தையும் இயேசுடைய பண்புகளை நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நாம் அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மோசே குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து கடந்த வாரங்களிலே பார்த்தோம். என்னாகவும் 12:8 வாசித்து பார்க்கும் போது அவன் தேவனை தரிசிக்கிறவனாய் காணப்பட்டான் என்று கடந்த வாரத்திலே பார்த்தோம். அதற்கு முந்தின வாரத்திலே 12:3 வாசித்து பார்க்கும் பொழுது அவன் சாந்த குணமுள்ள மனுஷனாக இருந்தான் என்று சொல்லி வாசித்தோம். அதற்கு முதல் தடவை நான் வாசிக்கும் போது என்னாகவும் 12:7 அவன் தேவனுடைய வீட்டிலே அவன் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே தேவனை தரிசித்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். இன்றைக்கும் கடைசி காலங்களிலும் தேவனை தரிசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. தேவனோடு உறவாடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு பரிசுத்தவானின் கூட்டம் இருக்கிறது. அதில் நீங்களும் நானும் இணைகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு மோசே குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உபாகமத்தின் புஸ்தகம் 34:12 நாம் வாசிக்கும் போது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 34:12 கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. அப்படி என்றால் மோசேயை 4வது காரியமாக ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவனை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினது இல்லை என்றும் உபாகமத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்றால் மோசே நல்ல ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்றால் நன்னாய் புரிந்து கொள்ள வேண்டும், வரப்போகிற காரியங்களை குறித்து முன்கூட்டியே தேவனுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த மகிமையின் வார்த்தையை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படியே தன்னுடைய ஜனத்துக்கு எடுத்து சொல்லுகிறவன். வரப்போகிற காரியங்கள், நடக்க போகிற காரியங்களை குறித்து முன்கூட்டியே தேவன் அவனுக்கு சொல்ல அவன் தன்னுடைய ஜனங்கு சொல்லுகிறான். அதுதான் தீர்க்கதரிசி. அப்படி தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை இந்த பூமியிலே அது நிறைவேறுகிறதா இருக்கும். ஒரு குடும்பத்தை குறித்து, ஒரு தனிப்பட்ட மனிதனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறதென்றால் அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அது நிறைவேற வேண்டும். இன்னைக்கு உலகத்திலே, தேசத்திலே, கிறிஸ்தவ வட்டாரத்திலே தீர்க்க தரிசிகள் என்று பெயர் போட்டுக்கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம் என்று சொல்லி இன்றை கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கிற கூட்டம் ஏராளமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். தீர்க்க தரிசனத்துக்கு எதிரி நான் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தீர்க்க தரிசனம் இருக்க வேண்டும் சபைக்கு. சபைக்கு தீர்க்க தரிசனம் இல்லாவிட்டால் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 29:18 நாம் வாசித்து பார்க்கும் போது 29:18 தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு சபைக்குள்ளே தீர்க்க தரிசனம் வேண்டும். இன்றைக்கு சபைக்குள்ளே தீர்க்க தரிசனம் இருக்கிறதா? தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்களா?
தீர்க்க தரிசனத்தின் ஆவி இன்றைக்கு சபைக்குள்ள கிரியை செய்கிறதா? இல்லை. தீர்க்க தரிசி வரும் காரியங்களை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவன் கண்டித்து ஆவியானுடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிறவன். வரும் காலங்களிலே என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும் என்றதான தெளிவான வார்த்தைகளை முன்கூட்டியே வேதத்தில் அநேக தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்கள். ஏசாயா என்ற ஒரு தீர்க்க தரிசி, எரேமியா என்ற ஒரு தீர்க்க தரிசி, இப்படி ஏராளமான தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன காரியங்கள் நடந்தேறுகிறது. யோவானை கொண்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு இக்கால கட்டத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. எல்லா தீர்க்க தரிசிகளை பார்க்கலும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பெரிய தீர்க்க தரிசியாக இருக்கிறார். எனக்கு அருமையான விசுவாச பிள்ளையே, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். அப்படி என்றால் அவர்கள் கெட்டு போவார்கள். தங்களுக்கு வருகிற சூழ்நிலைகளை ஒரு புரிந்து கொள்ளாதபடிக்கு, தங்களுடைய வாழ்க்கையின் வருங்கால நிலைகளை குறித்து அறிந்து கொள்ளாததினாலே தங்கள் மனம்போற போக்கிலே வாழ்ந்து தன் இஷ்டப்படி நடந்து ஒய்யாரமாக ஜீவித்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே தேவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போய்விடுகிறது. தேவனுக்கு பயப்படுகிற ஜீவியத்தை விட்டு இன்றைக்கு அநேகர் விலகி போகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவ ஜனமே, தீர்க்க தரிசனம் என்பது ஒரு சபைக்கு மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஏராளமான தீர்க்க தரிசிகள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவ வட்டாரத்திலே உலாவி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஒரு அருமையான சகோதரியை கர்த்தர் நினைத்து இருக்கிறார். நல்ல ஒரு புத்திர சந்தானத்தை கொடுத்தார். அந்த சகோதரி 10 மாதம் அவள் தன்னுடைய வயிற்றிலே ஒரு பிள்ளையை சுமந்து வருகிறாள். நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும், ஒரு தீர்க்கதரிசியாய் தேவன் அந்த சகோதரியை குறித்து வெளிப்படுத்தி சொல்லுகிறது உண்டானால் அந்த குழந்தையை குறித்தும் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையின் நிலையை குறித்தும் இல்லாவிட்டால் அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லி வருவார். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அப்படி ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவானாகில் அந்த சொன்ன வார்த்தையின்படி இந்த குறிப்பிட்ட நாளிலே 10வது மாதத்திலே அந்த சகோதரி பெற்றெடுக்கும் போது அந்த சகோதரிக்கு அந்த தீர்க்கதரிசியாக இருக்கிற ஊழியக்காரன் சொன்ன அல்லது ஒரு விசுவாசியை தீர்க்க தரிசனமாய் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நிறைவேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். அதனால் இன்றைக்கு அநேகர் தீர்க்க ஆண்டவர் என்னோடு பேசினார், ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார் என்று சொல்லி நடந்த பிற்பாடு, காரியம் சம்பவித்த பிற்பாடு இவர்கள் சொல்லுவார்கள், அன்றைக்கே கர்த்தர் எனக்கு இப்படி தான் சொன்னார். நான் சொல்றேன், நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு இனம் கண்டு வாழ்க்கையின் அவருடைய சூழ்நிலையை கண்டுதான் இன்றைக்கு நாம் மற்றவர்களை நம்ப வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் எனக்கு அப்போதே சொல்லிவிட்டாரு, இப்படிதான் குழந்தை பிறக்கும், இப்படிதான் பேர் வைக்க சொன்னார், இதை நீ தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே நீ இதை சொல்லி இருப்பாய், ஆனால் நீ ஒரு தீர்க்க தரிசி, கர்த்தரோடு பேசினார் என்று சொல்லலாம். பெற்றெடுத்து கையில் எடுத்து ஆம்பளை பிள்ளையா பொட்ட பிள்ளையா என்பதை நீ பார்த்து கொண்டு கர்த்தர் எனக்கு அப்பவே சொன்னாரு உனக்கு பொட்ட பிள்ளை தான் பிறக்கும், நீ அவளுக்கு இந்த பேர் வைன்னு சொல்லி பிறந்து கையில உன் கண்கள் பார்த்த பிற்பாடு கர்த்தர் சொன்னார் என்றால் நீ வஞ்சிக்கிற ஒரு ஆவியை உடையவனாய் உடையவளாக நீ வீழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து போகக்கூடாது. தீர்க்க தரிசனம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆகவேதான் யோவேலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:28 நாம் வாசித்து பார்ப்போமானால், யோவேலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம்
இரண்டாம் அதிகாரம் 28 வசனத்திலே யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். இதே வார்த்தையைதான் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் அப்போஸ்தலர்களின் புத்தகம் 2:17 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். ஆனால் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். என கருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாலிப குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். எப்பொழுது? கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றிக்கும் போது. இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவர் சபை நடுவே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார், சபை நடுவே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் விசுவாச பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில வாலிபர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வாலிபர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள்? எத்தனை வாலிப பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் அவர்களை வளர்த்திருக்கிறோம்? யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகளை வளர்ப்பாங்க படி 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 படி, ஒரே படிப்பு தான். படித்து ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்த உடனே டியூஷன்ல போய் படி. படிக்கிறதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறா. படிச்சு முடிச்சவன நல்ல வேலையில போய் உட்கார்ந்து முக்கியத்துவம் கொடுக்கிறான். ஆனால் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறதில்லை, வேதத்தை தியானிக்க கற்றுக் கொடுப்பதில்லை, தேவ சத்தத்தை கேட்க கற்றுக் கொடுப்பதில்லை. என கருமையான விசுவாச சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியினை கேட்டுக் கொடுக்க தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் தீர்க்கதரிசியா இந்த கடைசி நாட்களே மாற வேண்டும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறோம். நம்ம வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். வாலிபர்கள் இன்னைக்கு தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாலே அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் கள்ள தீர்க்க தரிசிகளை நாடி போய்கொண்டிருக்கிறார்கள். சபைக்குள்ளே மாற்றங்கள் வேண்டும், திருச்சபைகளுக்குள்ளே மாற்ற வேண்டும். இன்னைக்கு எத்தனை சபைகளை தீர்க்க தரிசனம் இருக்கிறது? என்னுடைய விசுவாச வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்திலே, என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே தீர்க்க தரிசனம் நிறைந்த வாலிபர்களை நான் பார்த்திருக்கிறேன். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வாலிப பிள்ளைகளை சபைக்குள்ளே பார்த்திருக்கிறேன். சபைக்குள்ளே ஒரு ஜனங்கள் வருவார்களானால் பயந்து கொண்டு வருவார்கள், நடுக்கத்தோடு வருவார்கள். காரணம், இங்கே தேவனுடைய சத்தம் வெளிப்படுகிறதுனால. சிலருடைய பாவத்தை குறித்தும் சத்தம் வெளிப்படும், நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, தவறுகளை குறித்து ஆறுதலாகவும் சமாதானத்துக்கு ஏதுவாகவும் எச்சரிக்கக்கூடியதாகவும் வாழ்க்கையில நடக்க போகிற காரியத்தை குறித்து முன்கூட்டியாய் சபைகளிலே தீர்க்க தரிசனம் உண்டாகிறதுனாலே சபைக்குள்ள வருகிற விசுவாசிகள் பயத்தோடு வருவார்கள். ஆனால் இன்றைக்கோ அந்த பயம் இன்னைக்கு இல்லை. சபைக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அவன் சபைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு தேவையற்ற செல்போன்களை உபயோகப்படுத்தி கொண்டு செல்போனோட பேசிட்டு செல்போனோட மெசேஜ் அனுப்பிக்கிட்டு செல்போனை நோண்டிக்கிட்டு இன்னைக்கு சபைக்குள்ளே வாலிபர்கள் இருக்கதை பார்க்கிறோம். அது மட்டுமா, மேடைகளில் இருக்கிற பரிசுத்தவான்கள் என்று சிலர் இருக்கிறார்கள். தேவனுடைய ஊழியர்கள் என்று சொல்ல மேடையில் செல்போன் ஆஃப் பண்ணிட்டு வர மாட்டாங்க. செல்போனை ஆன் பண்ணிட்டு வருமா? சைலண்டா யாராவது போனும். தேவ சமூகத்தை விட உனக்கு செல்போனா பெருசு. தேவ சமூகத்தில் வரும்போது அந்த பயம் இல்லை, ஆண்டவரனோடு பேசுவார் என்று. அவன் என்ன முழுவதும் செல்போன், அவன் சிந்தனை முழுவதும் செல்போன் செல்போன் செல்போன். அதனால கைக்குள்ள அடிச்ச உடனே ஐயோ அலோனு கொடுப்பான். மேடையில் உட்கார்ந்துட்டு நாலு பேர் இடறுவதற்கு ஏதுவாய் இடை ஊழியக்காரர்கள் செய்கிற தவறுகளும் இன்னைக்கு விசுவாச பிள்ளைகள் செய்கிற தவறுகளும் தான் இன்னைக்கு சபைகளே தீர்க்க தரிசனம் இல்லாமல், தீர்க்கதரிசிகள் இல்லாமல் சபைகள் உலகத்தை நோக்கி, உலக ஆடம்பரத்தை நோக்கி, உலக சிற்றின்பத்தை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சபையை
இந்த உலகத்துக்குள்ளே வைத்தார், சபையை ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ளே வைத்தார். ஆனால் இன்றைக்கு சபையானது சபைக்குள்ளே உலகம் வந்து விட்டது. உலகத்திலே சபையை வைத்தார், இன்றைக்கு உலகம் சபைக்குள் வந்து விட்டது. ஆடம்பரம் சபைக்குள் வந்து விட்டது, ஆணவம் சபைக்குள்ள வந்து விட்டது, நான் என்கிற அகமாவம் சபைக்குள்ள வந்து விட்டது, பெருமை என்கிற சபைக்குள் வந்து விட்டது, நீ பெரியவன் நான் பெரியவன் என்கிற சபைக்குள்ள வந்து விட்டது. காரணம் தீர்க்கதரிசனம் இல்லை. இந்த கடைசி நாட்கள் விசுவாச பிள்ளைகளாயிருக்கிற நீங்களும் நானும் உணர்ந்து இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியை நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து பெற்றுக்கொள்ள முன்வர வேண்டும், அர்ப்பணித்து நாம் ஒத்துக்கொள்ள முன்வர வேண்டும். ஆமென். தீர்க்க தரிசனத்தை உடையவர்களாய், தீர்க்க தரிசனத்தின் ஆவி உடையவர்களாய், பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் இணைந்து, பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து செயல்படுகிறவளாக விசுவாச பிள்ளைகளே நீங்களும் நானும் இன்றைக்கு மாற வேண்டும் என்றுதான் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு விரும்புகிறார். வெளிப்பாடு வேற, தீர்க்க தரிசனம் வேற, த டிசைனிங் ஸ்பிரிட் வேற, ஆவியை பகுத்தறிகிற வர வேற. ஆவியை பகுத்தறிகிற வரத்தை வைத்து தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. உள்ளத்தில் நினைக்கிறது எல்லாத்தையும் அடிக்க கூடாது. ஆவியானவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் சொல்லுகிற விசுவாசியாய் மாறு. வேதத்துக்கு மாறாகவும் தீர்க்க தரிசனம் இருக்கக்கூடாது. தீர்க்க தரிசனம் யாருக்கு அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின ஒன்று கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 14:22 நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போ ஒன்று கொரிந்தியரின் புத்தகம் 14:22 அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் அவிசுவாசிகளுக்கு அந்நிய பாஷை பேசுகிறியா? அந்நிய பாஷை பேசுகிற விசுவாசியே அது விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு எப்படி இருக்குதா? அப்ப அவிசுவாசிகளுடைய அடையாளம் என்பதை இன்னைக்கு சபைகள் இருக்கிற அநேக விசுவாசிகள் தங்களுக்குள்ளே தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளணும். அந்நிய பாஷை பேசுறதுனால ஆண்டவர் என்னோடு கூட இருக்கு. அந்நிய பாஷை என்பது உன்னை தேவனோடு கூட மணி நேரம் பேச வைக்கிறதுக்கு தான். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிற நீ உனக்கு உன் ஆண்டவருக்கு மட்டும்தான். சில ஒரு கூட்டம் இருக்கு அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு சொல்லுகிற தவறான உபதேசிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகம் 2 வாசித்து பார்க்கும்போது அபிஷேகத்தின் மேன்மை பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படும் பொழுது அவர் தங்களுக்கு தந்தருளின பாஷையின் படியே. எல்லாருக்கும் ஒரே பாஷையை கொடுக்க மாட்டார். தங்களுக்கு தந்தருளின பாஷையின் படியே அவர்கள் வெவ்வேறு பாஷையில் பேச தொடங்கினார்கள். அந்நிய பாஷை, நான் எனக்கு தெரியாத ஒரு பாஷையை நான் பேசுவேன், அதனுடைய அர்த்தம் புரியும் எப்போ தெரியுமா? நீ அந்நிய பாஷையில பேசி பேசி நீ தேவனோடு கூட நெருங்கிய தொடர்பு வைக்கும் போது நீ என்ன அந்நிய பாஷை பேசுறா அதனுடைய தமிழாக்கம் என்ன என்பதை பரிசுத்தாவியானவர் உன்னுடைய இருதயத்தில் வெளிப்படுத்தி கொடுப்பார். அதுதான் விசுவாசி. சிலர் பாதியில அபிஷேகம் பெற்ற அண்ணல இருந்து சாகர காலம் வர ஒரே பாஷை தான். காரணம் ஒரு விருத்தி இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை. அடிக்கடி சொல்லுவேன், வளர்ச்சி வருமானால் ஒரு முதிர்ச்சி வரும். விசுவாசியே தீர்க்க தரிசனம் அதான் சொன்ன. அந்நிய பாஷை விசுவாசிக்கு அடையாளம் அல்ல, அது அவிசுவாசிக்கு அடையாளம். அப்படி என்றால் தீர்க்க தரிசனமோ அடுத்த வார்த்தை சொல்லுகிறது
தீர்க்கதரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல். நல்ல கவனிக்கணும், அவிசுவாசிக்கு தீர்க்க தரிசன அடையாளம் கிடையாது. விசுவாசிகளுக்கு எப்படி இருக்குது? தீர்க்க தரிசனம் தான் அடையாளம். அப்ப விசுவாச பிள்ளைகள் நாம் எல்லாரும் ஒரு தீர்க்க தரிசிகளாய் மாறணும். தேவ நமக்கு பிற்காலங்களில் செய்ய போகிற காரியத்தை குறித்து அவர் நம்மோடு பேசணும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், அவரை வேறு பிரித்து அழைத்து சொன்னார், அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை சொன்னார், உன்னுடைய ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருப்பார்கள் என்று சொன்னார். ஆமென். அந்த காரியத்தை ஆபிரகாம் தேவனோடு கீழ்ப்படிந்து ஐக்கியமா வச்சதுனால தான் ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பிச்சார். ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் சந்ததியிலும் நிறைவேற்றப்பட ஆரம்பித்தது. என கருமையான சகோதர சகோதரிகளே, என கருமையான விசுவாச பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீ ஒரு தீர்க்கதரிசியாய் மாறு. இன்றைக்கு தேசத்தில் தீர்க்கதரிசிகள் தேவை. வரப்போகிற காரியத்தை முன்கூட்டியே சொல்லுகிற இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் தேவை. விசுவாசிகளே, உங்களுடைய வாலிப பிள்ளைகளை ஜெபிக்க வைத்து, வேதத்தை தியானிக்க வைத்து தீர்க்கதரிசிகளாய் மாற்றுங்கள். அதுக்கு போதனை செய்யுங்கள். சபையே, தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும். கடைசி நாட்களில் தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும். தீர்க்க தரிசனத்தின் செய்திகள் எழும்பட்டும். ஆண்டவர் இயேசுடைய வருகை சமீபம். மோசே அவன் ஒரு தீர்க்க தரிசி. இன்றைக்கு சபைக்குள்ள எத்தனை தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க? நடந்து முடிஞ்சிட்டு போன பிற நடந்த பிற்பாடு ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் இப்படி ஆண்ட பேசுறாரு, ஆண்டவர் இதை எனக்கு காண்பிச்சார்னு சொன்னா, உன்னை போல ஏமாற்றுகிற நப விசுவாசி இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. நீ ஊரை ஏமாத்தலாம், உன் தேவனாகிய கர்த்தரை ஏமாற்ற முடியாது. சில ஊழியக்காரனை நீ ஏமாற்ற முடியாது. நன்றாய் புரிந்து கொள்ளணும். தீர்க்க தரிசனம் தெளிவா சொல்லு. ஆண்டவர் சொன்னா சொல்லு, இல்ல அமைதியாரு. ஆனால் உன்னிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நீ ஒரு தீர்க்க தரிசியாய் மாற வேண்டும். என கருமையான வாலிப தம்பி தங்கைகளே, நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு வாலிபனாய், வாலிப சகோதரியாய் நீ மாற வேண்டும். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். அவர் ஊற்ற ஆரம்பித்திருக்கிறார். ஒரு எழுப்புதலின் காலத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு எழுப்புதலின் நேரத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு விரோதமான கிரியைகள் அழியக்கூடிய ஒரு காலம். தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்கள் அழியக்கூடிய ஒரு காலம். தேவனை ஆராதிக்கிற ஒரு திரள் கூட்டம் எழும்பக்கூடிய ஒரு காலகட்டத்தில், ஒரு எழுப்புதலை காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்திலே சபையே நீ ஒரு தீர்க்கதரிசியாய் மாறு. ஆண்டவர் உன்னை அன்போடு கூட அழைக்கிறார், பணிவன்போடு கூட அவர் உன்னை அழைக்கிறார். அவருடைய அழைப்பின் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து இந்த மோசே போன்றவர் சுபாவமுடையவர்களாய், மோசே போன்றவர் பண்புடையவனாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு மேன்மையான அனுபவம் மோசேக்கு கொடுக்கப்பட்டது. மேன்மையான ஒரு ஸ்தானம் மோசேக்கு கொடுக்கப்பட்டது. அவர் கடைசியாக இந்த மோசேயை, நீ பிஸ்காவின் கொடுமுடியிலே நீ ஏறிவா, பிஸ்காவின் கொடுமுடியிலே நீ ஏறிவா. அங்கே அவன் ஏறி போனான். 120வது ஆண்டிலே, தன்னுடைய 120வது வயதிலே அவன் ஏறி போனவன். அங்கே அந்த மலையிலே அவன் மரித்து போனான், மரித்து போனான். கர்த்தரே அவரை அடக்கம் பண்ணினார். இதுவரை மோசே அடக்கம் பண்ணின இடத்தை யாரும் பார்க்கவில்லை. அப்படி என்றால் ஒரு மோசேனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா இருந்தது! ஒரு மோசேனுடைய வாழ்க்கை, விசுவாச பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு மேன்மையாய், ஒரு உதாரணமான ஒரு வாழ்க்கை, ஒரு மாதிரியான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோம். அவனை போல உண்மையுள்ளவனாக மாறுவோம். அவனை போல சாந்த குணமுள்ளவனாய் மாறுவோம்.
அவரை போல தரிசிக்க தேவனை தரிசிக்கிறவர்களாய் மாறுவோம், அவரை போல ஒரு தீர்க்க தரிசியாய் மாறுவோம். அப்படி மாறும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், கர்த்தர் மேன்மையானவைகளை செய்வார். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் உனக்கு வரும், நீ ஆசீர்வாதத்தை தேடி போண்டா, அது உன்னை தேடி வரும். உன்னை ஒப்பு கொடுக்க நீ ஆயத்தமா? உன்னோட கரத்தில் உன்னை சமர்ப்பணம் பண்ணுவதற்கு நீ ஆயத்தம் தானா? விசுவாசியே மறந்து விடாதே, நீ ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கிறாய். இதை கேட்கிற கருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் நானும் ஒரு கடைசி காலத்தில் வந்துட்டோம். இயேசு ராஜா வரப்போகிறார், அவரை சந்திக்க நாம் ஆயத்தம் தானா? கண்களை மூடுவோம். நர்மையான ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே உடைய வீடுகளிலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் மகிமையினுடைய ஆப் என்கிற டவுன்லோட் பண்ணி இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்தாலும், இந்த சந்தர்ப்பத்திலே இந்த காலவேளையிலே தேவ சத்தத்துக்கு இடம் கொடுத்து அவரை போல உன்னை மாற்றிக்கொள். ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்லு, என்னுடைய வாழ்க்கையின் ஜீவியத்தை மாற்றும் என்று சொல்லு. நான் ஒரு நல்ல ஒரு உண்மை உள்ளவன் சகோதரனாய் சகோதரியாய், சாந்த குணமுள்ள சகோதரனாய் சகோதரியாய், தே ஆண்டவரை தரிசிக்கிற ஒரு சகோதரனாய் சகோதரியாய், ஆண்டவரை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு சகோதரனாய் சகோதரியாய், ஒரு வாலிபனாய் வாலிப பிள்ளையாய், என்னை மாற்று, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. ராஜா வருகிறார், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், அவர் சீக்கிரமாகவே கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தங்கள் பரலோக பிதாவே, மோசேயை கொண்டு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல புத்திமதிகளுக்காய் ஸ்தோத்திரம். மோசே என்னுடைய வாழ்க்கையின் பண்புகளை நாங்களும் கடைபிடித்து நடப்பதற்கு பரிசுத்தாவியானவர்களுக்கு உதவி செய்யும். ஆராதனையிலே பங்கு அங்காங்கு இருந்து பங்கு பெறுகிற எல்லா பிள்ளைகளையும், இந்த மகிமையின் டிவி மூலம் பார்க்கிற ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவ சத்தத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் நீ மனதார ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்ளு. நல்ல சரீர சுக பலனங்களை தேசத்தின் ஜனங்களுக்கு கட்டளையிடு. வியாதியிலிருந்து நீ கொடுத்து கொண்டிருக்கிற விடுதலைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். சிறுவர்கள் வாலிபர்கள் பெரியோர்கள் முதியோர்கள் எல்லாரும் நீ ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். இதுவரை பாதுகாத்தவர் தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்தும். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்னும் சதா கால் தங்கியிருப்பதாக, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்தரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.